the finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Homestyle, Coimbatore. வரும் 2021 ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்கு இயந்திரங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இன்று கோவைக்கு வந்து சேர்ந்தது. கோவை பந்தய சாலையில் உள்ள சுகாதாரத்துறை அலுவலகத்தில் வைக்கப்பட்ட இந்த இயந்திரங்களை கோவை மாவட்ட ஆட்சியர் கு ராஜாமணி அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் சீல் வைத்து கொண்டு வரப்பட்ட இயந்திரங்கள் திறக்கப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டன. முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆட்சியர் ராஜாமணி அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது எனவும் கோவை மாவட்டத்தில் ஏற்கனவே 753 பேலட் இயந்திரங்கள் 205 கண்ட்ரோல் யூனிட் மற்றும் 81 விவிபேட் இயந்திரங்கள் இருப்பதாகவும் கூடுதலாக தேவைப்படும் இயந்திரங்கள் மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் மற்றும் சஹாரா பகுதியிலிருந்து இன்று வந்துள்ளது என்றார். மேலும் வரும் ஜனவரி மாதம் வாக்குப்பெட்டிகள் வைப்பதற்காகவே புதிதாக கட்டப்பட்ட கட்டிடம் தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்த பின்னர் திறக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான மொத்த வாக்குச்சாவடிகள் 3048. இந்த 3048 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான வாக்கு இயந்திரங்கள் கூடுதலாக ரிசர்வில் வைக்கக்கூடிய கணக்குகளையும் சேர்த்து பேலட் யூனிட் என்று சொல்லக்கூடியது 4267 தேவைப்படும். ஆக்சுவலாக 3048 இருந்தாலும் கூட 140% அப்படிங்கிற ரீதியில் 40% கூடுதலாகவே வைத்து 4267 பெட்டிகளும், அதே போல் கண்ட்ரோல் யூனிட் 4267 பெட்டிகளும், விவிபேட்டை பொறுத்தவரை 150% சில டெக்னிக்கலாக ஏதாச்சும் இஷ்யூ வரலாம் போகலாம் அப்படிங்கிற ரீதியில் கூடுதலாக 50% அந்த வகையில் 4572 விவிபேட் நமக்கு தேவைப்படுகிறது. ஏற்கனவே இந்த பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் விவிபேட் அப்படிங்கிறது நம்மகிட்ட ஸ்டாக்கில் இருக்கக்கூடியது. பேலட் யூனிட் 753, கண்ட்ரோல் யூனிட் 205, விவிபேட் 81. மீதி வந்து நம்ம வெளி மாநிலங்களில் தலைமை தேர்தல் அலுவலர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிவுரையின்படி வெளி மாநிலங்களிலிருந்து எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நமக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கோலாப்பூர் என்ற இடத்திலும் சதாரா என்ற இடத்திலும் இருந்து எடுக்கப்படுகிறது. முதல் கட்டமாக கோலாப்பூரிலிருந்து இன்றைக்கு 3410 கண்ட்ரோல் யூனிட்டும் 4330 விவிபேட் யூனிட்டும் தற்போது வரப்பட்டிருக்கிறது. உங்கள் முன்னிலையில், அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடைய முன்னிலையில் இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் இந்த வளாகத்தில் ஏற்கனவே நமக்கு வந்து வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பு அறை இருக்கிறது. அந்த பாதுகாப்பு அறையில் எடுத்து வச்சு இதை வந்து இப்போ கம்ப்யூட்டரில் இந்த ஒவ்வொரு பாக்ஸினுடைய நம்பர் இருக்குது, அதை நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் பிரிவு அலுவலர்கள் அந்த நம்பர் போட்டு அப்லோடு பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிடுவாங்க. பண்ணின பின்னாடி 2-3 நாட்களுக்குள்ளாக 23ஆம் தேதியிலிருந்து தோராயமாக பெங்களூரிலிருந்து இந்த ஃபஸ்ட் லெவல் செக் பண்ணக்கூடிய பெல் கம்பெனி அந்த எம்ப்ளாயீஸ் அவங்க வருவாங்க. அந்த ஸ்டாஃபு அவங்க வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி எது வந்து எல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு வந்து இதை நம்ம மறுபடியும் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த நடவடிக்கைகள் எல்லாமே இங்கே வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் முன்னாடி, செய்தியாளர்கள் முன்னாடி ஒவ்வொரு நடவடிக்கையும் மிக வெளிப்படையாக நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சொன்னது போல் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறது. அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாக்குப்பெட்டிகள் செய்வதற்காக இருப்பு வைப்பதற்காகவே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை சுகாதார அலுவலகத்தில் நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஜனவரி மாதத்தில் இப்போ டிசம்பர் கடைசிக்குள்ளேயே பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நாள் முன்ன பின்ன ஜனவரி 15 தேதிகள் போல் இதற்கென்று புதிய கட்டடம் அந்த நம்ம வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் புதிதாக கட்டி முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதியை பெற்று, தலைமை தேர்தல் அலுவலர் அவருடைய அனுமதியை பெற்று, இதே போல் அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் இந்த பெட்டிகளெல்லாம் எந்த மாதிரி கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணுமோ அதற்கென நிரந்தரமாக புதிதாக கட்டப்பட்டிருக்கிற கட்டடத்தில் இருப்பு வைக்கப்படும்.